அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஐபிஓவிற்கு எப்படி விண்ணப்பிப்பது, ஹவு டு பை ஐபிஓ ஆன்லைன், ஹவு டு அப்ளை ஃபார் அன் ஐபிஓ ஆன்லைன் என்ற விவரங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஐபிஓ என்பது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், ஆரம்ப பொது வளங்கள் என்று சொல்வார்கள். நிறுவனங்கள் சந்தையில் இருந்து நிதி திரட்டும் செயல்முறையாகும். நிறுவனங்களுக்கு பல்வேறு காரணங்களுக்காக நிதி தேவைப்படும். நிறுவனங்களுக்கு நிதியானது கடனை அடைப்பதற்கு, ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைகளுக்கு, விரிவாக்கம் செய்வதற்கு போன்றவற்றிற்கு வந்து நிதி தேவைப்படலாம். இந்தியாவிலும் சர்வதேச அளவிலும் இருப்பை விரிவுபடுத்துவதற்கு நிதி தேவைப்படலாம். இந்த நிதி தேவைகள் அனைத்தும் ஐபிஓ மூலமாக திரட்டப்படும் நிதியை கொண்டு தீர்க்கப்படலாம். அதனால் நிறுவனங்கள் நிதி திரட்டுவதற்காக ஐபிஓவை வெளியிட முன் வருகின்றன. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆன்லைனில் ஐபிஓவிற்கு எப்படி விண்ணப்பிப்பது. ஐபிஓவிற்கு விண்ணப்பிக்க ரெண்டு முறை உள்ளது. ஒன்று வந்து ஆஃப்லைன் முறை, ரெண்டு வந்து ஆன்லைன் முறை. ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிப்பது என்றால் அதற்குரிய அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் செய்து ஐபிஓ பேங்கர் மூலமாக அல்லது புரோக்கர் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைன் முறையில் நேரடியாக புரோக்கரின் ட்ரேடிங் ஆப் மூலமாக விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் ஐபிஓ அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் எளிதானது. ஐபிஓ ப்ரைஸ் இரண்டு முறையில் நிர்ணயம் செய்வார்கள். ஃபிக்ஸட் ப்ரைஸ் ஐபிஓ, புக் பில்டு ஐபிஓ. ஃபிக்ஸட் ப்ரைஸில் ஒரே விலையில் தான் இருக்கும். புக் பில்டில் வந்து ப்ரைஸ் விலையை தேர்ந்தெடுக்கும் விதமாக இருக்கும். ஐபிஓவானது ஒதுக்கீடு செய்யும்போது மூன்று வகுப்பாக பிரிக்கப்படும். ஒன்று வந்து கியூஐபி, இன்னொன்று வந்து ஹெச்என்ஐ, மூணாவதாக ரீடைல். ஐபிஓ விண்ணப்பிப்பதை ஒரு உதாரணம் மூலமாக பார்ப்போம். முதலாவதாக வந்து எந்த கம்பெனி ஐபிஓவிற்கு விண்ணப்பிக்கலாம் என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும். அதாவது எந்த கம்பெனியோட ஐபிஓவிற்கு நம்ம வந்து விண்ணப்பிக்கலாம் என்பதை வந்து முடிவு செய்யணும். அதுக்கு பிறகு வந்து அந்த கம்பெனியை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஐபிஓ வெளியிடும் கம்பெனியை பற்றி எங்கே பார்ப்பது என்றால் செபியில் பார்க்கலாம், அல்லது ஸ்டாக் மார்க்கெட் மணி யூடியூப் சேனலில் வந்து ஐபிஓ நியூஸ் மூலமாக ஐபிஓ கம்பெனியை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலில் கம்பெனியை தேர்ந்தெடுத்த பிறகு, உதாரணமாக எல்ஐசி ஐபிஓவிற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு, ஐபிஓவிற்கு தேவையான பணம் இன்வெஸ்ட் செய்ய தயார் செய்து கொள்ள வேண்டும். அப்படி போதுமான பணம் இல்லை என்றாலும் சில பேங்குகள் மற்றும் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் கடன் அளிக்கின்றன. அதை பயன்படுத்தி ஐபிஓவில் இன்வெஸ்ட் செய்யலாம், அதற்கு வட்டி உண்டு. டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து யாராவது நல்ல புரோக்கரிடம் ஓப்பன் செய்து கொள்ள வேண்டும். பிட்டிங் லாட் சைஸிற்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். கம்பெனி ப்ரைஸ் பேண்டை நிர்ணயம் செய்திருக்கும். இதில் அப்பர் லிமிட்டை கேப் ப்ரைஸ் என்பார்கள், லோவர் லிமிட்டை ஃப்ளோர் ப்ரைஸ் என்பார்கள். எல்ஐசி ஐபிஓ வந்து 21,000 கோடிக்கு வந்து ஓஎஃப்எஸ் வழங்கியது. 902-949 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்திருந்தனர். அதன்படி ஐபிஓ விலையை நாம் குறிப்பிட வேண்டும். பிறகு ஆஃப்லைன் மூலமாகவோ ஆன்லைன் மூலமாகவோ அப்ளை செய்து விடலாம். இதற்கு நாம் டிமேட்டை வைத்துள்ள புரோக்கர் மூலமாகவே அப்ளை செய்யலாம். அதான் ஒரு எளிதான ஒரு விஷயமாகும். இவ்வாறு வந்து நம்ம ஐபிஓவிற்கு வந்து விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தகவல் வந்து பயனுள்ள தகவலாக இருந்து இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள தகவலாக இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.